The Fisher Friend mobile application, or FFMA, is an Android application that acts as a decision support system to the Fisher folks by offering a package of scientific and relevant information and knowledge into a single window platform. Let us see from the voices of fisher folk on how FFMA empowered their fishing activity. அவங்க சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இடையில அது நிறைய மெசேஜ் எங்களுக்கு காற்று கடல் அலை உயரம் மீன் எங்கெங்கே பிடிக்கணுன்ற அறிகுறியெல்லாம் நிறைய வந்தது எங்களுக்கு அந்தந்த ஊர் பாயிண்ட்டு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னும் இந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்ததுன்னா எங்களுக்கு தொழில் பார்க்குற ரொம்ப அருமையாக இருக்கும் முன்னாடி மாதிரி போயிட்டு இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கே மீன் இருக்கா அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே மீன் இருக்கா இல்லை சரிவா வெறும் வழியாகவே போகலாம் வீட்டுக்கு அந்த பிரச்சனைக்கே இப்போ இல்லை போனோன்னா மீன் இருக்குது எப்பவுமே டீசல் செலவு கிடையாது அலைச்சல் கிடையாது பாடி பெயினிங் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு நஷ்டமும் இல்லை எங்களுக்கு இந்த இந்த இது மூலிமா இந்த அப்ளிகேஷன் மூலிமா நாங்கள் ஒரு நாள் வந்து தொழில் இல்லை அதிகமாக தொழில் இல்லை சரி ஒரு நாள் தகவல் கிடச்சி சொல்லிட்டு அந்த தகவலை வச்சுட்டு போனோம் குறைஞ்சது ஒரு இங்கேருந்து ஒரு 15 நாட்டிகளில் வந்து சூரம் மீன் கிடச்சிது ஒரு 2 லட்சம் ரூபா மதிப்புள்ள சூரம் மீன் கிடச்சிது டன்னு குறைஞ்சது 10 டன் கூடது 25 டன் வரை நாங்கள் அதை கேட்ச் பண்ணியிருக்கோம் மீன் 10 டன்னா நார்மல் தொழில் 20 டன்னு 25 டன்னா எங்களுக்கு நல்லா அதிகமான வருமானம் தான் அதை வச்சு நாங்கள் பலன் அடைஞ்சோம் எங்களுக்கு லாபம்னா இப்போ மேக்ஸிமம் நாங்கள் முத ஓனருங்களுக்கெல்லாம் போட்டு போயிட்டு வந்தால் ஒரு 50,000 ரூபா கிடச்சிதுன்னா இப்போ ஒரு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கிற அளவுக்கு எங்களுக்கு இப்போ இந்த ஒரு 5 வருஷத்தில் இந்த செய்திகள் எங்களுக்கு தெரியுறதுனால போய் நாங்கள் ஸ்பாட்டில் டீசல் செலவு இல்லாமல் அதிகமாக கேச்சிங் பண்ணிட்டு வந்துருந்தோம் நாங்கள் பாட்டுக்கு ஃபோன் எடுத்தோமா இன்றைக்கி வந்து காற்றோட வேகம் இப்படி இருக்கும் இன்றைக்கி வந்து ஆலையோட ஹைட்டு வந்து இப்படி இருக்கும் அப்படின்றத நாங்களே வந்து பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து தொழிலுக்கு போகலாமா வேணாமான்றதை நாங்களே வந்து முடிவு பண்ணிப்போம் ஆனால் நிறைய யூஸ்ஃபுல் உயிருக்கு ஒரு சேஃப்டியாக போயிட்டு வரலாம் எந்த ஒரு ஆபத்தும் எல்லாம் போயிட்டு வரலாம் தகவலை பார்த்தோன்னா ஆனால் இது வந்ததுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் உயிர் பாதிப்பு கம்மியாக இருக்குது அதை பயன்படுத்துறதுனால எங்களுக்கு பெரும்பாலும் பயம் இல்லாமல் தொழில் பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ புதுசாக ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க நீரோட்டம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா டெய்லியும் நாங்கள் தொழில் போய் தான் அந்த நீரோட்டம் கண்டுபிடிக்க முடியும் இப்போ வந்து இதில் வந்து புதுசாக ஃபியூச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த நீரோட்டத்தை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் பிரச்சனை இல்லை இப்போ நல்லது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிராமத்துக்கு வந்து கிராமத்துலேருந்து கடலுக்கு போனால் ஒரு 500 மீட்டர் இருக்கும் அங்கே போய் கடலை பார்க்குறதோடு நம்ம தூங்கி எழுந்தவொடனே ஆப் ஆன் பண்ணி நெட் ஆன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சு போகுது கடல் எந்த நிலையில் இருக்குது காற்று எந்த நிலையில் இருக்குது ரெண்டாவது வந்து ஜிபிஎஸ் இருக்குது நம்ம ஒரு வாட்டி நம்ம வலை மாட்டி கிழிஞ்சிடுதுன்னா ரெண்டாவது வாட்டி அந்த இடத்துல போய்ட்டு வலை கொடுத்த வேலை நம்ம அதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது காம்போஸ்லாம் பார்த்துட்டு ஜிபிஎஸ்ஸும் கொடுக்குறாங்க அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் மீன் பிடிக்க போகணும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு கருவி இல்லை அது வாங்குறதுக்கு காசு இல்லை அந்த டைம் தான் வந்து இங்கே சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் எஃப்எஃப்ஏ அப்ளிகேஷன் பற்றி சொல்லி கொடுத்தாங்க அந்த அப்ளிகேஷனில் இந்த ஜிபிஎஸ் கருவி ஆரம்பத்தில் எனக்கு ஜிபிஎஸ் கருவியாக தான் நான் அதை யூஸ் பண்ணியிருந்தேன் எஃப்எஃப்எம்ஏ ஜிபிஎஸ் இருக்கிறதுனால அதில் பார்த்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் ஒரு எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கால ஒரு மிச்சமாகும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண அவங்களோட அறிவுறுத்தின்படி மற்ற விஷயத்தெலாம் கற்றுக்கிட்டேன் எப்படின்னாக்கா கடல் சீற்றம் காற்றின் வேகம் அலையின் உயரம் அப்புறம் வந்து மீன் எங்கெங்கே கிடைக்கிறது அந்த தகவல் அப்புறம் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதே போல் வந்து இதில் வந்து நிறைய தகவல்கள் இருக்குது இந்த வந்து பேரிடர் எச்சரிக்கை இந்த வானிலை மையம் முன்னறிப்பு ஜிபிஎஸ்ஸு திசைக்காட்டி எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம் டக்குன்னு எங்கன்னா ஒரு ஆபத்துனாலும் துறைமுகம் பாயிண்ட் இருக்குது துறைமுகம் பாயிண்ட் அடிச்சுட்டு விடுவோம் அப்படியே துறைமுகத்துக்கு போயிடுவோம் ரெண்டாவது அரசு திட்டங்கள் முக்கிய தொடர்புகள்லாம் இருக்குது யாருன்னா எதனா ஒரு ஆபத்துனா கடலில் எதனா ஒரு ஆபத்துனாலும் நாங்கள் வந்து யாருக்காக இருந்தாலும் ஃபயர் சர்வீஸ்லேருந்து எல்லா நம்பரும் இருக்குது நம்பர் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் எல்லாமே இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் வந்து காண்டாக்ட் பண்ணிக்குவோம் அதில் அப்புறம் இந்த எஃப்எம் அப்ளிகேஷனில் வந்து இப்போ நம்ம ஒரு இப்போ ஜிபிஎஸ்க்குனாக்கா ஜிபிஎஸ்க்கு மட்டும் தனியாக போகிறோம் அதேமாதிரி இந்த கடல் வானிலை பார்க்குறோம்ல இன்றைக்கி மழை பெய்யுமா பெய்யாதா இன்றைக்கி வந்து காற்று எவ்வளோ வேதத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் போய் தனித்தனியாக தேட வேண்டியது இருக்குது நெட்டில் போய் தேடுறோம் அப்ளிகேஷனில் போய் தேடுறோம் ஆனால் இந்த எஃப்எம்ஏ அப்ளிகேஷனில் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது நம்ம எது தேவை கடல் சம்மந்தமாக எது தேவையோ அதில் எடுத்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஐயா நான் எது எனக்கு தேவைப்படுதோ அப்போ ஒன் பை ஒன் எல்லாம் கிட்டே இருக்குது அப்போ எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துக்கலாம் எப்படிடா நீ மட்டும் 2 நாள் போகிற மீன் பிடிச்சிட்டு வர எங்களுக்கு வந்து மீன் வந்து கிடைக்கலையே அப்போ நான் சொன்னேன் எனக்கு வந்து சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்லேருந்து எனக்கு வந்து அந்த ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஆப்பில் கொடுக்குற பாயிண்ட் மூலமாக நான் போனதுனால தான் எனக்கு வந்து மீன் கிடச்சிதுன்னு நான் வந்து சொல்கிறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா டேடே அப்படின்னா அந்த ஆப்பை வந்து எனக்கும் வந்து சொல்லி கொடுறா ஆட் பண்ணிக்கொடுறா அப்படின்னு சொல்லி நான் அவங்க வந்து கேட்டாங்க அந்த மாதிரி அவங்க கேட்குறப்போ நான் வந்து எங்கள் கிராமம் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து
பக்கத்தில் மெய்யூர் குப்பம், இந்த பக்கம் ஆலி குப்பம், கடலூர், இந்த மாதிரி வேறு வேறு ஊருகளெலாம் போயிட்டு நான் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தேன். என்னால் முடிஞ்சது ஒரு 10-15 பேருக்கு நான் சொல்லுவேன் பார்த்துட்டு. எல்லாம் ஏதாவது ஒரு மதியான டைம் போல் எல்லாம் கடத்தில் இருக்கும்போது அவங்ககிட்ட பார்த்து நான் சொல்லுவேன், நாளைக்கு இந்த கடல் இந்த அளவு இப்படி அடிக்கும், இந்த காற்று அடிக்கும், பார்த்து போங்க, இது புயல் கொடுத்துருக்காங்க, நீங்கள் போகாதீங்க சொல்லிட்டு அந்த தகவலும் சொல்லுவேன்.